நாய்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா உயிருக்கும் ஒரு தகுதியும் ஒரு தனிப்பட்ட சுதந்திரம் இருக்குது. அது நாயாக இருந்தாலும் சரி, ஒரு மீனாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா அது ஒரு பறவையாக இருந்தாலும் சரி, அது வாழ்கிறதுக்கு ஒரு தகுதியும் ஒரு சுதந்திரம் இருக்குது. உங்கள் சந்தோஷத்துக்காக எந்த உயிரினத்தையும் கஷ்டப்படுத்தாதீங்க, இல்லைன்னா துன்புறுத்தாதீங்க. இந்த லாக்டவுன் பீரியட்ல ஸ்கூல் லீவ் விட்டதுனால எங்களுக்கு நிறைய ஃப்ரீ டைம் கிடைச்சிச்சு. அந்த ஃப்ரீ டைம்ல நாங்கள் எங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை எல்லாம் கூர்ந்து கவனிச்சோம். அதில் ஒன்று எங்கள் ஸ்ட்ரீட் டாக்ஸ். எங்கள் ஸ்ட்ரீட்ல ரெண்டு டாக்ஸ் வச்சிருக்கோம், ஒருத்தர் பேர் மோட்டு, இன்னொருத்தர் பேர் சோட்டு. எங்கள் வீட்டில் நடந்த ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸை ப்ரிஷா உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இந்த பாத் 6 மந்த்ஸாக நாங்கள் எங்கள் ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு கொஞ்சம் சாதமும் வச்சோம், கொஞ்சம் தண்ணியும் வச்சோம். அதுல இருந்து அது எங்க பெட் ஆயிடுச்சு. 2 டேஸ் முன்னாடி எங்க கார் பார்க்கிங்ல ஒரு கோப்ரா ஸ்னேக் காகா பாம்பு வந்து எங்க கார் பார்க்கிங்குள்ள வர பார்த்துச்சு. ஆனா சோட்டுவோம் மோட்டுவோம் அப்படி கொலைச்சு அதை துரத்தி அமைச்சிட்டாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், உங்க வீட்டுல மீந்து போற சாப்பாடு டஸ்ட்பின்ல போடாம உங்க ஸ்ட்ரீட்ல இருக்கிற டாக்ஸ்க்கு போட்டீங்கன்னா அது உங்களுக்கு எப்பவுமே நன்றியா இருக்கும். ஒரு பவுல்ல அதுக்கு கொஞ்சம் தண்ணி வேங்க. அது சாப்பாடுக்கும் தண்ணிக்கும் எங்க போவோம்? நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸ் நம்மள நம்பி தானே இருக்கு. எந்த உயிரையும் துன்புறுத்தாதீங்க, அதை கஷ்டப்படுத்தாதீங்க. தெரு நாயங்க மேல கள்ளி வீசாதீங்க, அது வாழை பட்டாசு கத்தாதீங்க. எந்த உயிரையும் துன்புறுத்தாதீங்க. நாங்க ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிட்டோம் சோட்டு மோட்டுனால. இப்போ நாங்க எங்க வீட்டுல ஒரு டாக் வளர்க்கலாம்னு இருக்கோம். நீங்க கமெண்ட்ஸ்ல என்ன ப்ரீட் வளர்க்கலாம், அதுக்கு என்ன நேம் வைக்கலாம், நீங்க கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணிருங்க. ஹாய் சோட்டு, பப்பு, ராபி. இவன் கூட்டி விடுற பாருங்க, ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. பாருங்க ரொம்ப கியூட்டா இருக்காங்க. அவங்க எப்படி தண்ணி குடிப்பாங்க, இங்க ஒரு ஃப்ரெண்ட் வீடு இருந்து கொஞ்சம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். லைக் பண்ணுங்க.